38 39 40. டேய், 20,000 தான் தேறி இருக்கு. என்ன இவ்வளவுதானா? வசூல் பண்ண வேண்டியவங்கள்ட்டெல்லாம் வசூல் பண்ணியாச்சு, இப்ப மீதி பண்றதுக்கு என்னடா பண்றது? டேய், வேற யாரையாவது வசூல் பண்ண விட்டோமா என்ன? நல்லா யோசிச்சு பாருங்கடா. தம்பிங்களா, இங்கதான் இருக்கீங்களா? என்னண்ணே, இந்தாங்க சாக்லேட் எடுத்துக்கோங்க. அம்மனே, எதுக்கு நீ சாக்லேட் எல்லாம் கொடுக்குறீங்க? எதுவும் புதுசா கச்சிச்சு ஆரம்பிச்சிட்டீங்களா? தம்பி, இந்த நாட்டு மக்களுக்கு நான் என்ன நல்லது பண்ணிருக்கேன் கச்சி ஆரம்பிக்கிறதுக்கு? நல்லது பண்றதுக்கு கச்சி ஆரம்பிக்கிறதுக்கு என்னன்னே சம்மந்தம் இருக்கு? கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு கையில பண்ண தான் கச்சி ஆரம்பிச்சிட வேண்டியதானே? இப்ப அதான் லேட்டஸ்ட். சரி, அதை விடுங்க. நீங்க எதுக்கு சாக்லேட் கொடுக்குறீங்க அதை சொல்லுங்க. பா, நம்ம கபால் என்ன மூணாவது முறையா கவுன்சிலருக்கு ஜெயிச்சிருக்காரு. அண்ணே, சும்மா காமெடி பண்ணாதண்ணே. எலெக்ஷனே முடியல, அதுக்குள்ள கவலை நினைச்சு சொல்றீங்க? தம்பி, நாளையோட நாமினேஷனே முடியுது. இப்ப வரைக்கும் யாரும் எதிர்த்து நிக்கவே இல்ல. அப்போ அண்ணன் ஜெயிச்ச மாதிரி தானே அர்த்தம்? காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற பைத்தியக்கார ஜனங்க இருக்கிற வரைக்கும் உங்க அண்ணன் மட்டும் இல்ல, யாரு வேணாலும் சிஎம்மும் ஆகலாம், பிஎம்மும் ஆகலாம். உங்க சாக்லேட் வேணாம், உங்க சங்கத்தம் வேணாம், நல்லபடியா நீங்க போயிட்டு வாங்கினா உங்களால திருத்தவே முடியாது. இப்ப எழுது, அவனுக்கு கிடைக்காங்க, வாங்கினா நம்ம வேலையை பார்ப்போம். மச்சான், கபாலி என்ன ஒண்ணுதான் ஞாபகம் வருது, அவர்கிட்ட நம்ம போய் டொனேஷன் வாங்கவே இல்லையே. டே, ஆமாண்டா, வாங்கடா போலாம். அந்த ஆள்கிட்ட போய் டொனேஷன் கேட்டோம்னா சல்லி பிச தராதரா. அவங்கிட்ட பணத்தை வேற மாதிரி தான் திறக்கணும். என்னது, கபாலி எடுத்து கவுன்சிலர் இருக்கா? டே தரணி, வானத்தில் ஒரு ராக்கெட் எடுத்து ஏடா கோணத்துக்குள்ள விட்டுக்கிட்டு? டே, ஏற்கனவே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, அதுல இது வேற ஏடா? டே, அவனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சு இப்ப நேர்லயே வந்துருவான்டா. நேர்ல வந்துருவான்ல, நேர்லயே வந்துட்டான்டா. என்ன விஷயம் சொல்லுங்க தம்பி? கபாலி என்ன கூட்டிட்டு வரலாம் பரா. எதிரில் நிக்கிறவனே சும்மா விட மாட்டேன். நீ எலெக்ஷன்ல எடுத்து நிக்கிறியா? நான் என்ன பண்றேன் பார். டேய், எதுக்குடா ஒப்பாரிச்சு வர? தர்ணன் செத்தா போயிட்டான், கொஞ்சம் கம்முன்னு வரியா? டேய், அங்க போறா, கார்ல வந்து இறங்குறா. டே தர்ணி, என்னடா ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்க? எல்லாம் உண்டாய் மாடா, கை வைக்க. நான் அப்பே போனேன்னு கேட்டியாடா? லூசு பையல, அவன் அரசியல்வாதிக்கு அஷ்டனான மாதிரி அழகா நடந்து வந்திருக்க, அவனை போயிட்டு அடி வாங்கிட்டான்னு கேட்டுட்டு இருக்கா? போடாத பக்கம். டே தர்ணி, போனவன் போனவன் மாதிரியே திரும்பி வந்திருக்க. அந்த கபாலி எதுக்கு தாண்டா அவனை கூப்பிட்டு சொன்னாரு? அங்க என்னதான்டா நடந்துச்சு? டேய், ஏண்டா என்ன தைரியம் இருந்தா என்ன எலெக்ஷன்ல நிப்பண்ணி? டேய், எல்லாம் வெளியே போங்கடா. நான் ஜெயிக்கிறது உன் கையில தான் பாருக்கு. தொடர்ந்து 10 வருஷமா கவுன்சிலராக இருக்கேன்னா அதுக்கு காரணம் ஜனங்களுக்கு எம்எல்ஏ இருக்கிற பயம்தான்ப்பா. நான் ரவுடிங்கிறதுனால தான் என்னை எதிர்த்து யாருமே நிற்கிறதில்லை. இப்போ நான் தோத்துட்டா அதுக்கப்புறம் எம்எல்ஏ இருக்கிற பயமும் போய் என் பதவியும் போய். ஐயோ, அதை நினச்சாலே நெஞ்சு பதறதுப்பா. நாமினேஷனை வாபஸ் வாங்கியிருப்பா. டேய், நான் ஒன்றும் அவனை ஏத்து நின்று கவுன்சிலராக ஜெயிக்கணும்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணலடா. நான் அவனை எடுத்து நின்னா அவன் என்ன ஆஃப் பண்றதுக்காக நமக்கு ஏதாவது பணம் கொடுப்பான். அந்த பணம் நம்ம கிரவுண்ட் வாங்குறதுக்கு உதவுமே தாண்டா இப்படி பண்ண. ஆனா அது இவ்வளவு சீக்கிரமா நடக்கும் நான் நினைச்சு பாக்கலடா. இதோ 50,000 ரூபா கொடுத்தான். நான் நாமினேஷன் பண்ண செலவு போக 40,000 ரூபா மிச்சம். இப்ப மொத்தம் நம்ம கிட்ட 60,000 ரூபா இருக்கு. இன்னும் நம்ம கிரவுண்ட் வாங்குறதுக்கு நமக்கு 2,40,000 ரூபா தேவை. என்னடா பண்ண போறோம் பணத்துக்கு? நம்ம பையன் தானா வீட்டுல இருக்கான்? இந்நேரம் வீட்லயே இருக்க மாட்டேன், உள்ள இருந்து வரேன். சாப்பிட வந்தப்பா. இந்த நேரத்துல சாப்பாடு தண்ணி குடி வந்த தண்ணியா?
என்ன ஒரு மாதிரி பம்மற? ஒண்ணு இல்லப்பா. டேய் என்னடா கை வச்சு மறைக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. டேய் ஒரு அவசர வேலை போயிட்டு வரப்பா. இல்லப்பா. டேய் கையில ஏதுரா பணம் பா. அது கிரவுண்ட் வாங்க பணம் இல்ல, அதனால நீ நெல்லு போட்ட காசு இருக்குல்ல அதை எடுத்துக்கிட்டேன்பா. எடுத்துக்கிட்டே அவவே விவசாயத்துல படத்தை போட்டு திரும்ப வராம தற்கொலை பண்ணிட்டு சாவறானுங்க. ஏதோ கடவுள் நமக்கு இந்த அளவுக்காவது கொடுத்துருக்கான். இதை வச்சு வாழ்ந்து விட்டுட்டு இந்த படத்தை எடுத்து கிரவுண்ட் வாங்க போறியா? ஏதோ பழைக்கிறதுக்கு வழியே பார்க்க மாட்டியா? போட என் கண்ணு முன்னே நிக்காது, தொலைச்சு கட்டிடுவோம். வட்டிக்கு பணம் வேணும்னு வெக்கமே இல்லாம வந்து கேட்டு இருக்க நீ? இங்க பாரு, ஒழுங்கா சொல்லிட்டேன், மரியாதையா வேலைக்கு போயிடு. இல்ல சோத்துல விஷம் வச்சு உட கொண்டு வேண்டாம். மாசத்துக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ எவ்வளவு பணம் கட்டணுமோ நாங்க கட்டிடுவோம். விளையாண்டது கிரவுண்ட அந்த இடத்தோட ஓனர் வேற ஆள்கிட்ட வித்துட்டாருண்ண. அந்த கிரவுண்ட மறுபடியும் வாங்கணும். அதுக்கு தானே ஏப்பா அந்த கிரவுண்ட்ல வேற கிரவுண்ட்ல போய் விளையாட வேண்டியதானே? உங்க நம்ம எல்லாம் பணம் தர முடியாது. வேணும்னா வீட்டுல இருந்து பெரியவங்க அனுப்புங்க. ஓகேவா? பண்ணிடுப்பா. எமோஷனில் ஆகுதுரா. குணோன்னு பார்க்க வந்திருக்கோம் நாம. அவர் வேறு வெளியே கிளம்பிட்டு இருக்காரு. இது அவங்க ஏரியா, இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஏரியா பக்கம் வரட்டும், அங்கே பார்த்துக்குவோம். அப்பா என்னப்பா ஏதோ காலையிலேயே முக்கியமான விஷயமா டவுனுக்கு போகிறத சொல்லிட்டு போனீங்க, என்ன விஷயம்? இந்தா படி. என்னப்பா இது பாரு. ஏய் பணம்டா. எதுக்குப்பா இது? கிரவுண்ட் வாங்க பணம் இல்லைன்னு சொன்ன. அதான் எப்படிப்பா இவ்வளோ பணம்? நம்ம வீட்டு பத்திரத்தை அடமான வச்சு பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். 3 லட்சம் ரூபா பணம் வேணும்னு தான் கேட்டேன். அவர் இருந்துட்டு 2 லட்சம் ரூபா தான் தர முடியும்ட்டாரு. அதான் என்னப்பா சொல்றீங்க? உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க இந்த ஒரு வீடு தான் இருக்கு. இந்த வீட்டையும் அடமான வச்சுட்டா எப்படிப்பா? தம்பி, என் பையன் ஆசைக்கு முன்னாடி இந்த வீடு ஒன்றும் எனக்கு முக்கியம் இல்லை. உங்கள் வயசு பசங்கள்லாம் இந்த காலத்தில் குடியும் கும்மாளமாக சுற்றிட்டு இருக்கப்போ ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்கள் எல்லாரும் இவ்வளோ பாடுபடுறது எனக்கு பெருமையாக இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சமயத்தில் உதவி செய்யறது அந்த கடவுள் எனக்கு கொடுத்த வாய்ப்பான்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு அப்பாவா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும்ப்பா. பெரிய தியாகி மாதிரி இனிமே வீட்டு பக்கம் வந்தீங்க மரியாதை கட்டுறோம். எங்கடா போயிருப்பான்? எப்படி அடிபட்டு இருக்கோம்? அதான் சொல்லவே மாட்டாருப்பாங்க. வாங்க போய் என்னன்னு பாத்துட்டு வருவோம். முருகா, டேய் முருகா என்னாச்சுடா உனக்கு அடிபட்டுச்சுன்னு உங்க அப்பா சொன்னாரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நான் ஃபாரின் போகிற விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு எங்கள் அப்பா போய் சொல்லிட்டாரா. என்ன சொல்கிற, ஃபாரின் போறியா? ஆமாண்டா, இடத்த வாங்குறதுக்கு பணத்துக்கு என்ன பண்ணாலும் யோசிச்சுருக்கும் போது ஒருத்தர் நான் ஃபாரின் போனால் 2 மாதம் சம்பளத்தை அட்வான்ஸாக இங்கேயே தரேன்னு சொன்னாரா. வேறு வழி தெரியலை, அதான்டா ஒத்துக்கிட்டேன். அதுக்காக எங்ககிட்ட சொல்லாமல் போகிறதா? சே, அதுக்கு இல்லைடா, நான் ஃபாரின் போகிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா எங்கள் அப்பா என்னை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரா. அது மட்டும் இல்லைடா, எங்கே நான் உங்ககிட்ட போகிற விஷயத்த சொன்னால் தடுத்துறீங்களோன்னு பயந்துக்கிட்டு தான்டா உங்ககிட்ட சொல்லலை. என்னடா
எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. மச்சான், உங்கள் அப்பா எவ்வளோ திட்டியும் ஃபாரினுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்ச நீ இன்னைக்கு நம்ம ஊருக்கு கிரவுண்டு வேணுங்கிறதுக்காக இப்படி ஊரை விட்டே போறியாடா? இது பெரிய விஷயமாடா, என் உசுரை கொடுத்தா தான் நம்ம ஊருக்கு கிரவுண்டு கிடைக்கும்னா அதை செய்யறதுக்கு நான் தயாராக தான்டா இருக்கிறேன். இந்தாங்கடா, இதில் 20,000 ரூபா பணம் இருக்குது. ஏதோ என்னால முடிஞ்சது. நீ கவலைப்படாத மச்சான், நீ ஊர்ல இருந்து திரும்பி வரும்போது கண்டிப்பா நம்ம ஊர்ல கிரவுண்ட் இருக்கும்டா, இருக்கும். நீ போயிட்டு வா மச்சான், நீ கவலைப்படாத மச்சான், ஜாகிரதையா பார்த்து போயிட்டு வா. என்னப்பா பணம் கிடைச்சதா? நானும் எங்கெங்கயோ முட்டி மோதி கேட்டு பார்த்துட்டேன், யாருமே பணம் தர மாட்டேன்றாங்க. மண்ணை நம்பி பணத்தை தரேன்றாங்க, ஆனா மனுஷனை நம்பி தரமாட்டேன்றாங்க. என்ன உலகமோ. இப்ப மீதி பணத்துக்கு என்னப்பா பண்றது? டேய், டீ கடை பக்கமும் வர்றதே இல்ல, என் மேல எதுவும் கோமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைண்ண. அண்ணே, கிரவுண்டு வாங்குறதுக்கு 20,000 பணம் குறையுது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், எங்கேயும் பணம் கிடைக்கல. ஏண்டடே, முன்னாடிலாம் எதுக்குனாலும் என்ன தேடி வருவீங்க, இப்போ என்னடானா நான் உங்களை தேடி வந்து கிரவுண்டு பிரச்சனையே கேட்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் என் நேரம்டா. இல்லைண்ணே, நாங்கள் கிரிக்கெட் ஆடினாலே உங்களுக்கு பிடிக்காது, இதில் கிரவுண்டுக்காக பணம் கேட்டால் நீங்கள் திட்டுவீங்களோன்னு தான் நாங்கள் சொல்லலை. டேய், நீங்கள் கிரிக்கெட் ஆடுறதுக்கு தான் திட்டியிருக்கேன், கிரவுண்டு வேணாம்னு என்னைக்காவது நான் சொல்லியிருக்கேனடா. பெரியவங்க செய்ய வேண்டிய வேலையை சின்ன பசங்களாக சேர்ந்து செய்யணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, இது உண்மையிலே மிகப்பெரிய விஷயம்டா. என்கிட்ட வசதி இருந்தால் நானே காசை போட்டு அந்த இடத்த வாங்கி தந்துடுவேன்டா. என்கிட்ட இருக்குது இந்த 3,000 ரூபா தான், இந்த 3,000-ஐ 30,000-ஆ மாற்ற வழி இருக்குது, அது உங்களால் முடியும்டா. என்ன சொல்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிற மடப்பட்டுங்கிற ஊரில் ஒரு கபடி மேட்ச் நடக்குது, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 30,000 ரூபா. இந்த 3,000-ஐ போக்குவரத்து செலவுக்கும் என்ட்ரன்ஸ் ஃபீஸுக்கும் வச்சுக்குவோம், போய் விளையாடுவோம், கண்டிப்பாக ஜெயிப்போம், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தான். உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும், என்னடா சொல்கிறீங்க? அண்ணே, காமெடி பண்ணாதீங்கண்ணே, கிரிக்கெட் விளாட நாங்கள் எப்படின்னா கபடி விளையாட முடியும், இப்படியே நாங்கள் கபடி விளையாடினாலும் ஜெயிக்க முடியுமாண்ணே? டேய், ஏன்டா முடியாது, இங்கே முடியாததுன்னு எதுவுமே கிடையாதுடா, முயற்சி பண்ணால் எல்லாமே முடியும், எதுவும் சாத்தியம்டா. நம்மளால முடியாதுங்கிறத வேற எவனோ செஞ்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? உங்களால் கண்டிப்பாக முடியும்டா, உங்கள் மேலே எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குடா. இருக்கீங்க, பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கு தரணி. ஆமா, நீ என்ன திடீர்னு எங்க ஊர் பக்கம்? இது உங்க ஊரான? கபடி போட்டியில கலந்துக்கலாம்னு வந்தோம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஊருக்கு போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத தரணி, மேட்சை நடத்துறதே நாங்க தான், கமிட்டியில சொல்லி சேர்த்துக்க சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ணே, சொல்ல மறந்துட்டேன், இவர் தான் சண்முகம் அண்ணன், நான் காலேஜ் படிக்கும் போது கேன்டீன் நடத்திட்டு இருந்தாரு, எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம், நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. தரணி, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, நீங்க வாங்க. சரிண்ணே, வாங்க. அடுத்த கபடி போட்டியானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. பெரியோர்களே, மைக்கேல் அனௌன்ஸ் பண்ணது நாளைக்கு மேட்ச் இருக்குன்னு சொல்றதுக்கு தான், திடீர்னு வந்து கிளம்புறன்றீங்க? இவனோட அப்பா சேர்த்துட்டாங்கண்ணே, இப்பதான் போன் வந்துச்சு, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம்னு. சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே. ம், டேய், இது
அவர் கூப்பிட்டாரு, நீ மட்டும் எங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கே, நீ பாதுருங்கிற மேட்டர் அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு தெரிய வாய்ப்பே இல்லைண்ணே. ஏன்னா நான் காலேஜ் படிக்கும் போது என் ஊர் விழுப்புரம் தானே அவர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். நான் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நமக்கு சாதகமா போச்சு, அதனால ஒன்னும் பயப்பட தேவையில்ல, கவலைப்படாதீங்க, வாங்க போலாம். அப்படியாடா, நான் என்னமோ எதுவும் பயந்து. சரிங்க, சரி வா. எப்படி டைம் மாத்தி போட்டாலும் செட் ஆகல. அப்புறம் என்னாச்சு? அதான் யோசிக்கிறோம் அண்ணே. இவங்க எல்லாம் சண்முகண்ணனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கண்ணே, உங்களை மேட்ச்ல சேர்த்துக்க சொன்னாருண்ணே. பிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ஒரு டீம் வேற போயிட்டானுங்க, என்ன பண்றதுன்னு மண்டே போட்டு குழப்பிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்க கூட்டு வந்துட்டீங்க. போய் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டிடுங்க, டீம் பேரையும் பதிஞ்சுடுங்க. நான் சண்முகனுக்கு சொல்லிக்கிறேன், நீங்க போய் ஸ்கூல்ல தங்கிக்கிங்க. அண்ணே. என்னடா, அவங்க ஸ்கூல்ல தானே தங்கியிருக்காங்க? நான் பாத்துக்கிறேன், நீ நம்ம பசங்களை மட்டும் வர சொல்லிட்டு நாளைக்கு வந்து பாரு போ. அண்ணே, இந்த மேட்ச்லயாவது கபடி விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணே. தம்பி, இது கண்ணாம்பூச்சி இல்ல, கபடி காமெடி பண்ணாம அவனுங்கள வர சொல்லு. இல்லண்ணே, நல்லா விளையாடுவண்ணே. வெறுப்பேத, நான் காண்டில இருக்கேன், சொன்னா கேட்க மாட்டேன், அப்படியே விளையாடி கிழிச்சிருவியா? அடி வாங்காத, போயிடு. சரிடா, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். உங்களை எப்படி தனியா விட்டுட்டு போறதுன்னு தெரியல, பயமா இருக்குடா. அண்ணே, அதெல்லாம் எதுவும் பயப்படாதீங்கண்ணே. நீங்க முதல்ல அக்காவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன ஏதுன்னு பாருங்க. நமக்கு நாளைக்கு தானே மேட்ச், நாங்க பாத்துக்கிறோம். பாத்து இருங்கடா. சரி சரண. தரணி, என்னப்பா தங்குற வசதி எல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கும் காரைக்குடி டீமுக்கும் இப்போ மேட்ச் இருக்கு, சீக்கிரம் கிளம்பி கிரவுண்டுக்கு வந்துருங்க. அண்ணே, எங்களுக்கு நாளைக்கு தானே மேட்ச்னு சொன்னாங்க. இல்லைப்பா, திடீர்னு ப்ரோக்ராம் மாறி போச்சு அதான். சரிண்ணே, நாங்கள் வரோம். சரிப்பா, லேட் பண்ணாதீங்க, வந்துருங்க. டேய், டீ கடைக்கார இல்லாமல் எப்படி விளையாடுறது, இந்த நேரம் பார்த்து போயிட்டாரடா. டேய், அவரே அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிருக்காரு, இப்போ போய் அவரை கூப்பிடுறது சரியா வராதுரா. இந்த ஒரு மேட்ச் தானே, நாமளே சமாளிப்போம். என்னடா சொல்ற? ஆமாண்டா, இந்தாங்கப்பா, உங்க ஊர் பேரும் டீம் பேரும் போட்ட பனியன் அடிச்சிட்டு வந்திருக்கேன், இத போட்டு போயிட்டு நல்லபடியா விளையாடுங்க. எங்களுக்கு பனியன் இல்லன்னு உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும்பா, நீங்க அவசரத்துல வந்தது தான் டீ கடைக்காரர் என்கிட்ட சொல்லிட்டாரு. அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ். அம்மா, நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. என்னம்மா, காலேஜ் கிளம்பிட்டியா? ஆமா அண்ணா. சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. சரிங்க அண்ணா. உக்காரடி, போலாமா? போலாண்டி. அடுத்ததாக விழுப்புரத்தை சேர்ந்த தோனி கபடி குழு அணியினரையும் மற்றும் காரைக்குடி அணியினரையும் ஆடுகளத்தில் இறங்குமாறு தாங்கள் என்ன பண்றானுங்க? புதுசா இருக்கு, இதெல்லாம் டீ கடைக்காரர் நம்மளுக்கு சொல்லி தரவே இல்லடா. எங்களுக்கு தெரிஞ்ச வித்தியாசமா இருக்கு, வருமானம் வருதோ இல்லையோ, ஆனா இந்த நாட்டுக்கு வருமானம் இருக்குனே. அவனுங்க எல்லாம் ஹோட்டல்ல வேலை செய்யறவனுங்களாண்டா, அதான் மீந்து போனதெல்லாம் தின்னுட்டு நம்மள மிரட்டுற அளவுக்கு இருக்கானுங்க. போய் பூந்து வர, அது சரி, இத்தனை பேர் தான் சுத்தி உழைச்சாங்களே, அது எப்படி ஒருத்தங்கிட்ட கூட மாட்டாம தப்பிச்சு வந்த? எத்தனை ஹோட்டல்ல சாப்பிட்டு பில்லு கொடுக்காம ஓடி வந்திருப்பேன், எல்லாம் அந்த ட்ரைனிங் தான்.
கபடி டேய் இவன் ஃபுல் ரைஸ் போறான்டா கொஞ்ச நேர வேக ஓடுங்க கபடி வரவுடு வரவுடு கபடி விளையாடுடா கபடி கபடி ஏய் புடிங்கடா கபடி 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 இவர்களின் விளையாட்டு மிக 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 நகைச்சுவையாகத்தான் இருக்கும் போல தோன்றுகிறது. இங்க வாங்கயா இந்த ஆளு பிரேமிய யாரனா நீங்க என்னாச்சு எது டீம் காரங்க திருட்டு பசங்கபா திருட்டு பசங்க திருடுங்க இவங்க எல்லாம் எங்க கடையில தான் வேலை பார்த்தானுங்க இவங்க நம்பி கடை விட்டு போயிருந்தாங்க எல்லாரும் இருந்த 50000 அநியாயமா அடிச்சுப்ட்டாங்க ஐயோ அப்படியே சொல்றீங்க ஆமாப்பா ஐயோ அங்க வரنا ஓட்டணுங்க காரைக்குடி அணியினர் பாதியிலேயே வெளியேறி விட்டதால் தோனி கபடி குழு அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. என்னப்பா நாளைக்கு சாப்பாட்டுக்கு அரிசி மூட்டை மளிகை சாமான் காய்கறிலாம் வந்துருச்சா? எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிட்டேண்ணே. அண்ணே ஆ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, சாப்பாடுலாம் ரொம்ப நல்லா இருந்ததுண்ணே. ஓ அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். ஆமாண்ணே, எதுவும் விசேஷங்களா? இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறீங்க? நாங்கள்லாம் வெளியூரில் போய் கபடி விளையாடும் போது சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். வேற யாரும் இது மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு நாங்கள் பழைய பிளேயர்ஸ் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த காலத்தில் கப்பல் நிறைய காசு வச்சுருக்கோம் கூட அடுத்தவனுக்கு கஞ்சி ஊற்றாமல் கஞ்சத்தனம் பார்க்கும்போது, இப்படி கபடி பிளேயர்ஸ் நீங்களாம் ஒன்றா சேர்ந்து கஷ்டப்பட்டு சாப்பாடு போடுறதை பார்க்கும்போது தானே தெரியுது உண்மையான தமிழனோட ரத்தத்தில் இன்னும் கபடி கலந்துருக்குன்னு. ஆ சொல்லு தரணே. அண்ணே அக்காக்கு இப்போ எப்படின்னா இருக்கு? ஜரம்தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. சரிண்ணே, இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நீங்க போனதும் எங்களுக்கு திடீர்னு மேட்ச் வச்சுட்டாங்கண்ணே. என்னாச்சு? ஜெயிச்சிட்டோம்ண்ணே. சூப்பர்ரா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைடா. சரி சரி, நான் வர்ற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நாளைக்கு வந்துடுறா. சீக்கிரம் வந்துடுறேன். ஏய் இரா 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 கபடி 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 ஏய் இரா ஏட் 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 இரா கபடி 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 அண்ணா பக்கடா பக்கடா பா யோகேஷ் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஆமா, போலீஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கேண்ணா. என்ன திடீர்னு ஊர் பக்கம்? கபடி மேட்சுக்காக போலீஸ் டீம் சார்பாக வந்திருக்கேண்ணா. ஓ, அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். எப்போ மேட்ச்சு? சாயங்காலண்ணே. ம் ம், சரி கபடி மேட்ச்ல பார்ப்போண்ணே. ஓகே ஓகே, பார்க்கலாம். மச்சா, எல்லா மேட்சும் இப்படியே ஜெயிச்சிடம்னா ஈஸியா ஃபைனலுக்கு போயிடலாம்ல? கஷ்டப்படாம ஜெயிக்கணும்னு நினைக்காதரா. அதிர்ஷ்டங்கிறது நம்ம இஷ்டத்துக்கு வராது, அதோட இஷ்டத்துக்கு தான் வரும். ம், புரியுதா? நிறுத்துறீங்க பிரச்சனை வந்துச்சுன்னா கபடி ஆட முடியாம போயிடும். நமக்கு இப்ப கிரவுண்ட் தான்டா முக்கியம்.